திருச்சி திருவெறும்பூர் காட்டூர் பகுதியில் இயங்கும் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகேயுள்ள காட்டூர் பகுதியில் இயங்கும் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்த நிலையில் பல மாதங்களாக இருப்பதாகவும், முன் நுழைவாயிலில் கதவு உடைந்த நிலையில் இருப்பதாகவும், இதனால் பள்ளியின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும், மாணவர்களுக்கான கழிப்பிடம் நீரின்றி இருப்பதால் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும், இதனால் இந்த கழிப்பிடத்தை சமூக விரோதிகள் மது அருந்தவும் பல தீய பழக்கங்கள் செய்வதற்கு கூடாரமாக அமைந்து விடுவதாகவும், மாணவர்களுக்கு குடித்தண்ணீர் குழாயில் தண்ணீர் வருவதில்லை என்றும், இந்த கடும் வெயில் காலங்களில் மாணவர்கள் அதிக அளவில் நீர் அருந்த வேண்டும் என்ற மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குகின்றனர். ஆனால் பள்ளியில் குடிநீர் இல்லாமல் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கோடை விடுமுறையிலேயே இந்த பள்ளியின் அடிப்படை வசதிகளை செய்திருக்க வேண்டும். அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இப்பள்ளியின் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தமிழகத்தில் மாதிரி பள்ளிகளாக 6 பள்ளிகளை தரம் உயர்த்த உள்ள நிலையில் 6 பள்ளிகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூலில் வந்து போதுமான காம்பவுண்ட் வசதி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா ஸ்கூலுக்கு சரியான பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. மேலும் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடிப்படை வசதியான கழிப்பிட வசதி, தண்ணீர் வசதி எதுவுமே சரியான முறையில் இல்லை இங்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து நல்ல மாடர்ன் ஸ்கூலாக எலிஜிபிலிட்டி ஆகி இருக்கிறதுலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்கலாம் இங்கே. இதோட என்ன பாதிக்குன்னா அட்மிஷன் ரொம்ப பாதிக்கப்படுது. மாணவர்கள் புதிய மாணவர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. வெளியிலேருந்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் வந்து நிறையா சேர்ந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் போதுமான வசதி எதுவுமே இல்லை இங்கே. ஒரு சுகாதார முறையில் தண்ணியும் கிடையாது. தண்ணீர் குழாய் இருந்தாலும் அதை வந்து சமூகவாதிகள் வந்து உள்ள ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வந்து அதை டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படுது. மேலும் என்ன பார்த்திங்கன்னா புதுசு புது அட்மிஷன் வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த திருவம்பூர் தொகுதிக்கு நம்ம வந்து ஒரு மையமான திருச்சி மையமான பகுதியில் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் வந்து போதுமான அடிப்படை வசதி இல்லாதனால திருச்சியில் இருக்கிற முக்கியமான இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளியுடைய வளர்ச்சி நலன் பாதிக்கப்படுது. கோடை விடுமுறைக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா மாணவர்கள் வந்து அனுமதிக்கு வகுப்புக்கு போக வேண்டிய மாணவர்கள் வந்து காம்பவுண்டு வால் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அங்கங்கே வெளியில் போகிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா பெற்றோர்கள் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும் இங்கே? இங்கே வந்து நாங்கள் வந்து ஆசிரியர்களை நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே ஒரு ரீசன் என்னென்னா போதுமான வசதி இல்லை, காம்பவுண்டு வால் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா மாணவர்களே இங்கே வந்து கெட்டு போயிடுறாங்க. சில போதை வசதிகள் அடிமையாடுறாங்க. வெளியிலேருந்து வர மாணவர்கள் வந்து அவங்கள வந்து இதில் வந்து இன்க்ளூடிங் பண்ணி விட்டுடுறாங்க. கழிப்பிட வசதியும் இல்லை இங்கே. அப்படி வசதி இல்லாதனால என்னென்னா கழிவறையெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. வெளியில் உள்ள மாணவர்கள் வந்து சமூகங்கள் வந்து கழிப்பறை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதை தவறாக பயன்படுத்தி அங்கங்கே அந்த குழாய் இந்த இதெல்லாம் வந்து உடச்சி விட்டு போயிடுறாங்க. மேலும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து கழிப்பறையை பயன்படுத்த முடியாமல் போயிடுது. அப்படியே அரசு ஒரு சில திட்டங்கள் மூலயமா வந்து வெளியில் வந்து அதை பயன்படுத்தி புது புதுசாக ஏதாச்சும் செஞ்சாலும் அதை வந்து வெளியில் உள்ளவங்க வந்து காம்பவுண்ட் வால் இல்லாதனால என்ன பண்ணுங்கள் தவறாக பயன்படுத்தி அதை என்ன டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மாணவர்களுக்கு இதனால் வந்து அவங்களுடைய சுகாதாரம் இல்லைன்னு சரியான முறையில் பயன்படுத்த முடியல. சரி சார், என் பேர் கேபி மான்சிங், பள்ளி மேலாண்மைக்குள்ள இருந்திருக்கேன்.